வண்டிக்கு ஆயில் மாத்த வந்து சுத்தமா வண்டில ஆயிலே இல்ல என்னடா அப்படியா இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டி இருந்தா வண்டி காலி தான் அவ்வளவுதான் மொத்த ஆயிலே 50 அம்பல் தான் நல்ல வேலை முன்ன கூடிய எச்சரிக்கையா தப்பிச்சாச்சு ஆயிலுமே சரியில்லையே கெட்டியா போச்சு என்னன்னா நம்ம வீடியோல ஒரு பெரிய செலவுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு தான் சொல்லுவேன் என்னன்னா என் சின்ன வண்டியை வந்து ஆயில் மாற்ற கொண்டு வந்தேன் பார்த்தா அந்த வண்டியில சுத்தமாக ஆயில் இல்லை நான் எப்பயுமே அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன் மேக்ஸிமம் அந்த வண்டியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது நான் காலேஜ் டேஸ்லேருந்தே நான் தான் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட இல்லை எங்கள் அப்பா வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் 2009 வாங்கினது அந்த வண்டி 9 வாங்கி அப்புறம் வந்து 2013-14 வந்து என்கிட்ட வந்துச்சு நான் அப்போ தான் காலேஜ் சேர்றேன் அப்புறம் நான் வந்து அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் கார் வாங்கியாச்சு அப்புறம் அப்படியே போயிடுச்சு எங்கள் அப்பா வந்து அதுக்கடுத்து எங்கள் அப்பாவும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்ன்றனால அப்பா வந்து வண்டி தொடமாட்டாங்க ஸோ கார் தான் எடுத்துருப்பாங்க அப்போ இருந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் வண்டி வந்து என்கிட்ட தான் இருக்குது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது இன்ன வரையும் நான் இவ்வளோ இப்படிப்பட்டதை ஒரு ஃபேஸ் பண்ணதே கிடையாது மேபி ஒரு புது வண்டி வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக மேபி ஒரு லெதாஜிக் ஆட்டிடியூடாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இப்போ எனக்கு தோணுது ஸோ இதை நான் வீடியோ எடுக்கணுன்ற எண்ணத்தில் இன்றைக்கி நான் இல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சா சரி விடு இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்து போட்டலாமே அப்படின்றதுக்காக நான் போட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆயில் சேஞ்சை பற்றி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பற்றின்னு பார்த்தா இப்போ அது எனக்கே அது உனக்கே இது ஓவரால் இடான்ற மாதிரி எனக்கே கேள்வி கேட்குற மாதிரி தெரியுது அந்த வண்டியை காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது வந்து சின்ன வண்டி தான் ஐ மீன் நாங்கள் எடுத்தப்போ பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இதோட 11th இயர் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அந்த வண்டியை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த வண்டி தான் அது டக்குன்னு பார்த்தோன்னே என்னடா வண்டின்ற மாதிரி இருக்கும் இது வேறு எந்த மாடலும் இல்லை பேஷன் ப்ளஸ் தான் ஹீரோ ஹோண்டா ஹீரோவோட கிடையாது ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ளஸ் அந்த வண்டி தான் 2009 எடுத்தது இன்ன வரையும் நான் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போகணும் எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன் பெரிய வண்டியை வந்து மேக்ஸிமம் ஐ மீன் ஆர்எஸ் சொல்கிறேன் அந்த வண்டியை வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் எங்கேயாவது லாங்கில் போகணுன்னா எடுத்துகிட்டு போவேன் மேக்ஸிமம் பக்கத்தில் ஊருக்கு போகணுன்னா அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ இதுதான் அந்த வண்டி ஸோ பார்த்துருப்பீங்க அந்த வண்டியில் தான் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ தான் ஆயில் மாற்றிட்டு வந்தேன் வந்தோன்னே கரெக்டாக ஒரு 6:00 மாற்றினேன் பார்த்தேன் சரி வேணாம் இந்த இது வந்து மற்றவங்களுக்கும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து உட்காந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் தான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாருங்கள் ஒரு தெருவில் தான் உட்காந்துருக்கேன் தெருவில் உட்காந்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது ஸோ இந்த ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்ல வர்றதுன்னா ஆயில் மாற்றிருங்க அந்த வண்டியை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க ஆயில் மாற்றினா என்ன ஒரு 10 நாள் தொடர்ந்து ஓட்டினோம்னா உண்மையிலே இன்ஜின் வந்து சீஸ் ஆகிருக்கும் அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய செலவு எடுத்துருக்கும் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க உங்கள் வண்டியை அதை லெத்தாஜிக்காக விட்டோம்னா அது கிட்டத்தட்ட அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே கொஞ்சம் ஏன்னா ஒரு சில பேர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க அந்த வண்டியை நம்பி தான் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அவங்களையும் பார்த்துக்கிறத விட அவங்க வண்டியும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எதுக்கிட்ட எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஓ பைக் என்னன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட்டு என்னோடய பிரச்சனைதை ஒன்று சொல்லிக்கிறேன் எனக்கு பர்சனலாக வந்து பைக்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொதுவாக நான் இல்லை என்ன மாதிரி பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பைக்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 25-26 மேலே இருக்கிறவங்க ஏஜுக்காரங்களுக்கு வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன பசங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஸோ ஏன் ஏஜுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட ஃபீல் என்னென்னு ஸோ நம்மளை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் நானும் என் வண்டியை வந்து நான் வந்து ரொம்பவே என் பர்சனலாகவே நான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவேன் அதுவும் என்ன இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா நான் வந்து வண்டி மொத ஓட்ட கற்றுக்கிட்டதே இந்த வண்டி தான் அதில் கால் ஓட இட்டாது எனக்கு இந்த வண்டி ஓட்டும்போது ஸோ நான் அதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவாக போடுறேன் அது அந்த ஆனால் அந்த வீடியோ எப்போ வரும்னு சொல்ல முடியாது வரும்போது நான் கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன்
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வண்டி இந்த மாதிரி ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.